அந்த மெமரியிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு வகையான ஒரு எழுச்சி ஒரு ரியாக்ஷன் தான் வந்து மனம்ங்கிற மாதிரியே இருக்குது. உண்மையிலே மனசுனிட்டேங்க ஒன்றுமே கிடையாது, இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. அப்படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள்ங்கிறது இப்படி தான் இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நானும் அதே நேரத்தில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குதானா இருக்குது, ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை தான். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையான பிரச்சனையாக நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு வகையான ஒரு எழுச்சி, ஏதோ ஒரு வகையான ஒரு ரியாக்ஷன் மாதிரி நமக்கு வந்து ஒரு தோன்றி மறையிற மாதிரி ஒரு அம்சம் தான் அது. ஏன்னா அங்கே பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. உண்மையான என்னென்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி மாதிரி உள்ளார் வருது. இப்போ எல்லா எமோஷனுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜியினுடைய பேஸில் வந்து ஒரு ஆற்றல் தான் இருக்குது. அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஆற்றல் மாதிரி வெளிப்படுது. இப்போ அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ரூமில் தனியாக உட்காந்துருக்கோம், ஒரு பாம்பு ஒழுத்திடீர்னு உள்ளே வந்துடுது. இப்போ நம்ம அந்த பாம்பை டீல் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி ஒன்று அந்த பாம்பை எதிர்கொள்கிறோம், இல்லைன்னா தப்பி ஓடுறோம். அந்த அதுக்கு வந்து அந்த எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்ணோம்னா பயம்னுட்டு நம்ம வந்து நம்ம தாட் ஃபார்மில் எடுக்கும் பொழுது அது பயங்கிற பேர் வருது. இல்லைன்னு சொன்னால் அது ஒரு எனர்ஜி தான், வெறும் ஆற்றல் தான். அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது அங்கே வந்து தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. எடுத்தடுப்பில் எனர்ஜியாக தான் இருக்குது, தாட் ப்ராசஸ் லேட்டாக வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக தான் அது எமோஷனுங்கிற பேரே பெறுது. இல்லைன்னா வெறும் எனர்ஜி தான், வெறும் ஆற்றல் தான். இப்போ நீங்கள் சில பேப்பர் நியூஸ்களில் பார்த்துருப்பீங்க, சிலவங்க வந்து இந்த ட்ரெயினில் ரயில்வே ட்ராக்கில் விழுந்து ட்ரெயின் மண்ணில் அடிபட்டு இறந்து போயிடுவாங்கங்கிற மாதிரி சூசைட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிலாம் நிறைய பேப்பரில் போட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு தோணும், என்னடா எவ்வளவோ சாகணும்னு நினச்சாச்சு, எவ்வளவோ சாஃப்டாக ஸ்வீட்டாக எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படி ஒரு கோரச்சாவு இப்படி உடலெல்லாம் செதஞ்சு சாகிற அளவுக்கு ட்ரெயினில் விழுந்து சாகணுமா, சாகும்போது உடலெல்லாம் என்ன வலி ஏற்படும்ங்கிற மாதிரி தான் நமக்கு எடுத்த இடத்துல பார்த்தா அப்படி தான் தோணுது. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு உடலெல்லாம் செதஞ்சு போகிற அளவுக்கு ஒரு இது நடக்கும் பொழுது உடலில் வலியே இருக்காதுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுமா? யாராலையும் நம்ப முடியாது. இப்போ என் நான் வந்து ஒரு ரெண்டு பைக் ஆக்சிடெண்ட்டை சின்ன வயசாக இருக்கும்போது ரெண்டு பைக் ஆக்சிடெண்ட்டை சந்திச்சிருக்கிறேன். ரெண்டு தடவையும் தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்பொழுது அடிபட்டு இந்த முகம்லாம் ப்ளீடிங், காது மூக்கெல்லாம் ப்ளீடிங். அதே மாதிரி ரெண்டாவது தடவை விழும்போதும் அதே மாதிரி தான் முகத்தில் தான் அடிபட்டுது. ஆனால் ரெண்டு தடவை விழும்போதும் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த விழுந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது, எல்லாமே லேட்டராக வருது. அது கொஞ்சம் டைம் எடுக்குது, வலி ஏற்படுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ இதே மாதிரி தான் நினச்சோன்னா எல்லா எமோஷனுமே ஒரு ஆற்றலாக தான் வெளிப்படுது. அந்த ஆற்றலாக வெளிப்படும் பொழுது அது எமோஷனே கிடையாது. அது இப்போ நம்ம தாட் ஃபார்மில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது தான் அது வந்து நம்ம ஒரு பயம் வருத்தம் கோபம்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துட்றோம். நம்ம டீல் பண்ணுற மாதிரி ஒரு எமோஷனுங்கிற பேர் போகுது. உண்மையிலே எல்லாமே ஆற்றல் தான். அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம செயலுக்காக தான் அந்த ஆற்றலே வருது. அந்த செயலுக்கு தேவையில்லைன்னா நம்ம அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. அதனால் எமோஷனுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அந்த எமோஷனுங்கிற பேரை பெறும்பொழுது தான் அதே ஒரு பிரச்சனைக்குரிய அம்சங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுது. அதனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் ஏதோ நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வை சரி பண்ணுறதுக்காக நிகழ்வை எதிர்கொள்கிறதுக்காக ஒரு ஆற்றல் நம்மகிட்டருந்து வெளிப்படுது. அது இயற்கை. அப்படி வெளிப்பட்டால் தான் நம்ம அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண முடியும். நம்ம ரூமுக்குள்ளே பாம்பு வரும்பொழுது நமக்கு எந்த எமோஷனுமே வரலை, எந்த எனர்ஜியுமே வரலைன்னு சொன்னால் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு சில ஆற்றல் எனர்ஜிலாம் தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் வந்து நம்ம தாட் ப்ராசஸுக்குள்ளே உட்படும் பொழுது அது இன்னொரு எமோஷனுங்கிற பேரில் டிரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ நமக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆகா நம்ம சைக்கலாஜிக்கலாக ஞான நிலைங்கிற சம்மந்தமாக சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒரு வேலை இல்லைன்னு பார்த்தோம். இது அங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே அதுதான் கதை. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபிசிக்கல் பார்ட்னிட்டும் ஒன்று இருக்குது, சைக்கலாஜிக்கல் பார்ட்னிட்டும் ஒன்று இருக்குது.
மனோரீதியான அம்சம்னுட்டு ஒன்று இருக்குது, செயல் ரீதியான அம்சம்னுட்டு ஒன்று இருக்குது. எந்த பிரச்சனையும் எடுத்துட்டாலும் சரி, இப்போ நம்ம இந்த உதாரணமே எடுத்துக்கலாம். ஒரு நம்ம இருக்கிறோம், ரூமில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு பயங்கரமான பாம்பு உள்ளே நுழைஞ்சிருது, பயம் வந்துடுது. இப்போ இதில் வந்து ஃபிசிக்கல் பார்ட்னா என்ன, சைக்கலாஜிக்கல் பார்ட்னா என்ன, செயல் ரீதியான அம்சம்னா என்ன, மனோரீதியான அம்சம்னா என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய மன அனுபவங்கள், பயம், இந்த மாதிரி ஆற்றல், இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ நமக்கு வந்து அந்த பாம்பை டீல் பண்ணணும். ஒன்று, நாம் வந்து அந்த பாம்பை டீல் பண்ணி அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா நாம் தப்பி ஓடி நாம் நம்மளாக காப்பாற்றிக்கிடணும். இதுதான் நமக்கு செயல் ரீதியான ஒரு மாற்றம், செயல் ரீதியான தேவை. இப்போ அதை செயல்படுத்துகிற, இப்போ நமக்கு வந்து நமக்கு வரக்கூடிய எமோஷனை பயன்படுத்தி தப்பி ஓடலாம், அதை டீல் பண்ணலாம், எதாவது ஒன்று பயன்படுத்தலாம். இந்த எமோஷனை சரி பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. எமோஷனுங்கிறதுலாம் ஒரு எனர்ஜி மாதிரி வந்து எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது பயன்படுத்திக்கலாம். அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்படி எல்லா பிரச்சனைகளை பொறுத்த அளவுலையுமே இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் பார்ட்டு, ஃபிசிக்கல் பார்ட்டுன்னு சொல்லி ரெண்டு அம்சம் இருக்குது. இந்த ரெண்டு அம்சத்தில் நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிரச்சனைங்கிறதே வந்து ஃபிசிக்கல் பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சைக்கலாஜிக்கலாக ஓகேன்னா எல்லாமே ஓகே ஆயிடுது. ஃபிசிக்கல் தான் நம்ம சரி பண்ணணும் மொழியே, சைக்கலாஜிக்கலாக சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சைக்கலாஜிக்கல் அப்படி இருக்குது, வருது, நம்ம அனுபவத்தான் பண்ணுறோம், ஃபீல் பண்ண தான் செய்கிறோம், அது ஒன்றும் போய் கிடையாது. பட் இருந்தாலும் அதை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் வேண்டாம்னா யூஸ் பண்ணாமல் விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், ஒரு கல்கத்தாவில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் அந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷினரியோட சேர்ந்தவங்க, அவங்களுக்கு அந்த அந்த இதில் அந்த கல்லூரியில் படித்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வேறு சர்ச்சுகளில் அவங்கள ஃபாதராக போட்டு, அவங்களுக்கு ப்ரீஸ்டராக போட்டு, அவங்களுக்கு அவங்க வேத பாடங்கள்லாம் எடுக்கக்கூடிய அந்த போஸ்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் காலேஜ் அது. இப்போ அவங்களுக்கு என்ன சொன்னால், ஒவ்வொரு நாளும் என்னென்னா அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ இவருக்கு என்னென்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கை கையில் எடுத்தோன்னா மைக்கெல்லாம் கிடுகிடுனே ஆடுது, பயம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ இதில் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது. இப்போ அவருக்கு வந்து என்ன வேலைன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுற வேலை. அந்த பிரசங்கத்தை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது தான் அவர், அதை தான் கற்றுக்கிடணும். ஆனால் அது வந்து அவரை அறியாமல் ரியாக்ஷன் வருது, பயம் வருது, கைகாலெலாம் ஆடுது. இப்போ இதெல்லாம் ரியாக்ஷன், இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இது ஆக்ஷனரி ஆஸ்பெக்ட் இல்லை, ரியாக்ஷனரி ஆஸ்பெக்ட். அது இப்போ இங்கே நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டோன்னா தன்னாலே சரியாயிடும். அவர் ஏதோ நம்ம யூடியூப்பில் நம்ம ஏதோ பார்த்துருக்கிறாரு, பார்த்து அவரே புரிஞ்சுக்கிட்டு அவரே இந்த கைகால் ஆட்டம்லாம் நின்று போச்சு. அப்புறம் நேரில் பார்த்து சொல்கிறக்கா வந்திருந்தார். இப்படி எல்லா ஆஸ்பெக்டை பொறுத்த அளவுலையும் ஒவ்வொரு பிரச்சனையும், எல்லா பிரச்சனைகள்லையுமே அது பிரச்சனைன்னு சொல்லணுச்சுன்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னாலே அதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை நம்ம அட்டன் பண்ண தான் செய்யணும். அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு வந்தால் அது தன்னாலே போயிடும், தனித்தானே சரி பண்ணிவிடும். ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜி தான், அது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, வரக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான், ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணவே முடியாது, அதை வந்து நேச்சுரலாக வந்துட்டு தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆற்றல் தான்.